ஸோ ஒயிட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் இது ரெண்டில் எது பெட்டர் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த அவுட்டர் லேயர், அந்த பிராண்ட் லேயரை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறது கிடையாது. அதனால அதோட அவுட்டர் லேயர் வந்து ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்குது, அதனால நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குது. டூ, ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த அவுட்டர் ப்ரௌன் லேயரை ரிமூவ் பண்ணிடுறாங்க, அண்ட் இதை பாலிஷ் பண்ணுறதுனால அது வந்து சாஃப்ட் டெக்ஸ்சர் ஏற்படுது. அண்ட் இந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் ஏற்படுறதுனால நம்ம அதில் வரக்கூடிய அந்த ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிடுது. இப்போ ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அந்த ப்ராண்ட் லேயர் இருக்கிறனால அது வந்து இந்த ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் ரிச்சாக இருக்கிறனால நம்மளோட கிளைசீமிக் இண்டெக்ஸை வந்து சடனாக ஏற்றி விட்டுறாது. ஸோ சுகர்லாம் இருக்கிறவங்களுக்கு ப்ரௌன் ரைஸ் டெஃபினட்டாக பெட்டராக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் ரிச் இருக்கிறனால உங்களுக்கு வந்து நிறைய நேரம் உங்களை வந்து ஃபுல்லாக வச்சுக்கும், பசி அதிகமாக எடுக்க வைக்காது. பட் இதே ஒயிட் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து பாலிஷ்டாக இருக்குது அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சர். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டமக்கில் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகலாம் அண்ட் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்டமக் மேலே இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒயிட் ரைஸ் அண்ட் ப்ரௌன் ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் ரெண்டு ரைஸ்லேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரௌன் ரைஸில் இருக்கக்கூடிய ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம்னால ப்ரௌன் ரைஸ் ஒயிட் ரைஸை விட ஒரு படி மேலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஒயிட் ரைஸும் எந்த விதமான குறைச்சலும் கிடையாது, ஒயிட் ரைஸும் நல்லது தான். ஸோ ஒயிட் ரைஸா ப்ரௌன் ரைஸா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது எதுக்காக எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து எது நீங்கள் சாப்பிட்லான்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.